ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி சீரியல் பற்றினா ஒரு ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம செம்பருத்தி சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆதி பார்வதி கல்யாணம் நடந்ததை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு வனஜா, நந்தினி, மித்ரா எல்லோரும் பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி வாயாலே வந்துருச்சு. நான் ஆதி கடவுள் பார்வதி, அது மட்டும் இல்லை, நான் ஆதி பார்வதின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நந்தினி மித்ரா எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ இனிமேலும் வந்து நம்ம வனஜா வந்து எப்படியாவது இந்த பார்வதி கிட்ட வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளான் போட போகிறாங்க. அதாவது உண்மையை வாயால் சொல்லிட்டாங்க, பட் அதுக்கான ஆதாரம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகள்லாம் என்ன இப்போ இறங்குவாங்க, ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. அதில் இடையில வந்து நம்ம வனஜா வந்து நம்ம பார்வதிகிட்ட நல்ல ரோஸ் கட் வாங்க தான் போகிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பார்வதிக்கு ரெண்டாவது வந்திருக்க டார்கெட்டை முடிப்பாங்களா இல்லையா அப்படின்றது ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நந்தினிக்கு வந்து இப்போ பார்வதி வந்து ஆதியை கல்யாணம் முடிச்சது தெரிய வந்துருச்சு. ஸோ எப்படியாவது வந்து ஆதி கடவுர் ஐலாண்டேஸ்வரிக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்படியும் வந்து 70,000 சாம்பிளை வந்து ஒரு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம அதில் ஏதாவது பிளான் பண்ணி அதை வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நம்ம நந்தினி பிளான் போடுவாங்க. ஸோ அந்த நான் இந்த பிளானை வந்து நம்ம பார்வதி வந்து முறியடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.